மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். கொரோனாவினுடைய அந்த பாதிப்பு என்பது நிரந்தரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த பாதிப்பிற்கான காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு காரணத்தை சொன்னார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நேற்றைக்கு அவர் சொல்கிற போது கொரோனாவினுடைய இந்த பாதிப்பிற்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க பாலகிருஷ்ணன் சார்? வணக்கங்க. அதாவது முதலமைச்சர் வந்து ஏற்கனவே அவர் தான் மூணு நாள்ல கொரோனா எல்லாம் தேர்ந்துடும், ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவரே இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இது கொரோனா எப்ப முடியும்னு எங்களுக்கு தெரியல, ஆண்டவனுக்கு தான் தெரியுங்கிறாரு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னு பேசிட்டு முதலமைச்சர் வந்து என்னைக்கு என்ன பேசுவான்னு தெரியாது. அந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு விஷயத்த அவர் பயங்கரமா ஒத்துக்கிட்டாரு. என்னன்னா, கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு தங்கள்கிட்ட எந்த விதமான கட்டுப்படுத்த முடியலங்கிறத பகிரமா ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இப்ப தொற்றுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மிக கொடுமையானது என்னன்னா, சாவு எண்ணிக்கையும் மிக வேகமா அதிகரிச்சுட்டு போகுது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கோ முறைப்படுத்துறதுக்கோ அவருக்கு வந்து முடியலங்கிறத பகிரங்கமா அவர் ஒத்துக்கிட்டாரு. அவருடைய தன்னுடைய கையாளத்தனத்தை வந்து ஒத்துக்கிறதுக்கு மாறா அது யார் தலையிலையாவது தூக்கி பழிய போனுங்கிறதுக்காக இப்ப திமுக தலையில தூக்கி பழிய போடுறாரு. நாளைக்கு பொதுமக்கள் நிறைய குற்றச்சாட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க, எவ்வளவு சொன்னாலும் பொதுமக்கள் கேட்கல, அவங்கதான் காரணம், அவங்கதான் கொரோனாவை பரவ வைக்கிறாங்கன்னு பொதுமக்களே குற்றச்சாட்டுனாலும் சொல்லுவாரு. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, முதலமைச்சர் இப்படி வந்து அடுத்தவங்களை குற்றச்சாட்டுறதுக்கு பதிலா தாங்கள் செஞ்சிருக்கிற நடவடிக்கை எல்லாம் போதுமானது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்துல ஒரே நாள்ல ஒரே வார்டுல 10 பேர் செத்துருக்காங்க. அப்ப என்னன்னா, நீங்க என்ன நிர்வாகம் ஏற்பாடு பண்றீங்க? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நோயினால் பாதிக்கப்பட்ட வரக்கூடியவர்களுக்கு போதுமான மருத்துவ படுக்கைகள் கிடையாது. அங்க நாங்க அப்பையிலேயே சொல்லிட்டு இருந்தோம், தனியார் மருத்துவமனைகளா நீங்க கையகப்படுத்தீங்கன்னு சொல்றோம். சோதனைக்கு வந்து கட்டணத்தை தனியார் மருத்துவமனை 1000 ரூபான்னு வைங்க, அதை கூட சர்க்காரே கொடுங்கன்னு சொல்றோம். சோதனையை அதிகப்படுத்தி பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்தினாதான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் கேரளாவில வெற்றிகரமா பண்ணிருக்காங்க, வேறு பல மாநிலங்கள்ல வெற்றிகரமா பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் செய்யாம கையாளத்தனமா அப்ப வந்து 3 மாசம் விட்டுட்டு இப்ப நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா திமுக தான் காரணம், பொதுமக்கள் தான் காரணம், எதிர்கட்சி தான் காரணம் சொல்லி முதலமைச்சருக்கு வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. எனவே இதுக்கு மேலையாவது ஆக்கப்பூர்வமான முறையில ஒரு நடவடிக்கை எடுத்து சோதனைகளை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துல 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பாதிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான எந்த தயாரிப்பும் அரசாங்கத்தை இருக்கிற மாதிரி தெரியல. சென்னையில ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு வந்த பிறகு இப்பதான் கொஞ்சம் உஷார்பட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா தமிழகம் முழுவதும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. எனவே உரிய தயாரிப்பு ஏற்பாடுகளை பண்ணி சோதனையை அதிகப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதன் மூலமாகத்தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். அதை முதலமைச்சர் நிறைவேற்றுவதற்கு வேண்டும் என்பதுதான் என்னுடைய வற்புறுத்தல், வேண்டுகோள் என்பதை நான் தெரிவிக்க வருகிறேன். நிச்சயமா அரசினுடைய கையாளாகத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. ஆனா என்னன்னா, உயிரிழப்பு என்பது தமிழ்நாட்டுலதான் ரொம்ப ரொம்ப குறைச்சல், 1.28% தான் இது வரைக்கும் அப்படின்னு அதனுடைய சதவீதத்தை சொல்றாங்களே. அதாவது வந்துங்க, சாவுனுடைய எண்ணிக்கை குறைவா இருக்குன்னாக்கா அதுக்கு வந்து அரசாங்கம் காரணம்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்துடைய சிகிச்சை, நான் இன்னும் கேட்கிறேன் என்னன்னா, சாவுடைய எண்ணிக்கை இந்தியா பூரா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு இது வந்து மற்ற நோய்கள் மாதிரி சாவுடைய எண்ணிக்கை இல்ல, தமிழ்நாட்டுல குறைவா இருக்குங்கிறது உண்மைதான். அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிற அவங்க ஏன் சாவை வந்து இவ்வளவு இன்னும் அதிகப்படுத்திட்டே போறதை ஏன் கட்டுப்படுத்த முடியல? நோய் தொற்று பரவிட்டு போறதை இன்னும் ஏன் கட்டுப்பட முடியல? நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு நாளைக்கு 30,000 பேரை டெஸ்ட் பண்றீங்க, 3000 பேர் வந்து தொற்றுன்னு வராங்க. இதே 1 லட்சம் பேரை நீங்க டெஸ்ட் பண்ணா எவ்வளவு பேர் வருவாங்க? எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? எனவே அரசாங்கம் அந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதுக்கு எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். சாவு குறைவா இருக்கு, அது நல்ல விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா நான் என்ன கேட்கிறேன், ஏன் இன்னைக்கு வந்து நீங்க மதுரை உயர்நீதிமன்றமே சொல்லுது, பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்த பத்தி நீங்க யோசிங்க, ஏன் தமிழக அரசு பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அதே வீடு வீடா வந்து கொடுமை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நோயை பொறுத்த வரையில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதுதான் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு இன்னொரு விதம். அதையும் அரசாங்கம் செஞ்சா கூட இந்த நோய் பரவாத இன்னும் தடுக்க முடியும். அரசாங்கம் எதுவுமே செய்யலன்னு சொல்லல, ஆனா செய்யறது இன்னைக்கு இருக்கிற இந்த தேவையை ஈடு கொடுக்கிற மாதிரி நோயினுடைய பரவலை கட்டுப்படுத்துவதற்கு போதுமானதா இல்லை
என்பதுதான் எங்களுடைய விமர்சனம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிச்சயமா சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.